Jemmy Advanced Ayurveda, 124 years of Ayurvedic expertise at the click of a button. www.jemmy.in, phone number 9043020764, 7824822522. மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து கம்ப்யூட்டருடைய பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு வந்திருக்காரு. ஏன், நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் இருந்துகிட்ருக்கோம். இந்த சூழலில் நம்முடைய சைபர் செக்யூரிட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய தரவுகளை பாதுகாப்பது, அதுபோன்று பாதுகாப்பு அம்சங்களை தவறவிடாமல் பாதுகாப்பதற்கு இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் என்ற ஒன்றை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்முடைய தரவுகளை பாதுகாக்க நாம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அவர்கள் 3000 பேருக்கு நாம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி எந்த விதத்தில் அவங்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான பயிற்சியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து அதை இன்றைக்கு துவங்கியிருக்கின்றோம். இதன் மூலம் 3000 அரசு ஊழியர்கள் பயிற்சி பெற இருக்கின்றார்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய அளவில் வந்து சைபர் அட்டாக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஏற்படலை. ஆனால் ஒரு சில அட்டெம்ப்ட் நடந்தது, முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்யூச்சரில் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நம்ம வழியை வைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஏழியராகவே நம்ம வந்து அந்த ட்ரைனிங்கில் நம்ம அரசு அலுவலர்களை நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கணினிகள் இந்த இன்டர்நெட் இது வந்து எவ்வளோ செக்யூராக இருக்குது இப்போ இருக்க நிலைமை? இல்லை, தெர் இஸ் ஃபுல் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இருக்குது. நம்ம செக்ரட்டேரியட்டில் உதாரணத்துக்காக நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஓஎஸ் இல்லாமல் இல்லைன்னா ஆன்டி வைரஸ் இல்லாமல் இருக்குது. எல்காட் மூலமாக எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இப்போ செக்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துல லைசன்ஸ்ட் ஓஎஸும் அப்புறம் இது ஆன்டி வைரஸ் போட்டுட்ருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டு லெவலில் சிஎஸ்ஏடிஎன் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை வச்சு தேர் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மானிட்டரிங் ஹேப்பனிங் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் யூனோ ஆல் ஸ்டேட் டேட்டா சென்டர், ஆல் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கு இந்த வெளியிருந்து அட்டாக் வரக்கூடாது, அதுக்காக மானிட்டரிங் போயிட்டுருக்குது. சார், பொதுவாக அமைச்சர் பொதுவாக மையத்தில் பல குறைபாடுகள் இருக்குது, பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் ஒரே மந்திரத்தில் சரி பண்ண முடியாது. இப்போ இசேவை மையங்களில் வந்து நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஒன்று, அந்த சேவைகளை வந்து எவ்வளோ எளிதாக வேகமாக கொடுக்க முடியும், அதுக்கு டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணது, அதற்கான அடிப்படை கட்டமைப்பு சில இடங்களில் கம்ப்யூட்டர் சரியில்லை, அது கனெக்டிவிட்டி சரியில்லை, அது சரி பண்ணுவது எப்படி. ரெண்டாவது வந்து அதிகமான சேவைகளை வழங்குவது. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் முழுமையான ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அந்த கடந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போது வந்து அந்த இசேவை 2.0 என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இன்னும் அதிகமான சேவைகளையும் எளிதான சேவைகளையும் நாம் உடனடியாக வழங்க இருக்கின்றோம். அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். ஆட்கள் பற்றாக்குறை இல்லை. இது வந்து இங்கே வந்து இந்த இசேவை மையங்கள் வந்து சில இடங்களில் டாக்டிவி நடத்திட்டு இருக்குது, சில இடங்களில் வந்து தனியாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அரசு அலுவலகங்கள் மூலமாக சொசைட்டிஸ் மூலமாக கொடுத்துருக்கோம். இல்லை, ஆள் பற்றாக்குறை என்பது இல்லை. இப்போ சில இடங்களில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகிற உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நம்முடைய தமிழ்நெட் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. எல்நெட் மூலமாக அதை நம்ம வந்து இது டிரான்ஸ்பரண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு தொடங்கிட்டோம். அது வெகு விரைவில் வந்து அப்போ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சில பிரச்சனைகள் இருக்கிறான். இப்போ கடந்த காலங்களில் அவங்க அதெல்லாம் அங்கே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். வெகு விரைவில் அதெல்லாம் சீர் செய்துடும். கிராமப்புறங்கள்லாம் நிறைய இருக்குது, செயலிகள்லாம் வந்து மோசடி பண்ணுறாங்க, சிறு லோன் தரதா சொல்லி ஏமாத்துறதா நிறைய ஆப்புகள் இருக்குங்க. இப்போ இது வந்து பியூர்லி சீட்டிங். இது டெக்னாலஜி ரிலேட்டடாக எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் கணினி ஆசிரியர்களை வந்து ஒப்பந்த பணியாளர்களாக தேவை செஞ்சு அவங்களை வந்து நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. காவல்துறையில்
இல்லை அது குறிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் மூலயமா கூட நிறைய சீட்டிங்ஸ்லாம் நடக்குது. ஏடிஜிபி கிரைம் இருக்காரு, எங்கே வந்துட்டு கேளுங்க. இல்லை இல்லை, இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து பணியாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அது அந்த பணிகள் நாங்கள் வந்து பல துறைகளோடு இணைந்து பணியாற்ற தொடங்கியிருக்கோம். அது அதில் காவல்துறை நிச்சயமாக உள்ளடக்கம் தான். அதனால் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த சவால்களையும் நம்ம சந்திப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கிராமப்புற பஞ்சாயத்து மக்கள் வந்து அதிக அளவில் வந்து நிறைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இந்த 2.0 திட்டம் திரும்பவும் தோங்கலான்னு இருக்கிறீங்க, இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து சென்றடையும் நினைக்கிறீங்க? மக்களுக்கான தேவைகளை எவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேற்றணும்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு பல சேவைகள் அடிஷனலாக நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சேவைகள் கொடுப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக நம்முடைய அரசினுடைய திட்டம் என்பது அனைத்து அரசு திட்டங்களும் மக்களுக்கு இணையத்தின் மூலமாக எளிதாக கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்வது. அதற்கு தான் இந்த குடிமக்கள் போர்ட்டல், சிட்டிசன்ஸ் போர்ட்டல் கூட நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது வெகு விரைவில் அது நடைமுறைப்படுத்துவதற்கான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், கிராமப்புற பஞ்சாயத்தினுடைய தரவுகளை வந்து கணினி மைய முயற்சி வந்து தொடங்கியிருந்தோம், அது எந்த அளவுக்கு இருக்குது, அது வெற்றி பெற்றிருக்கோம்? இப்போ பல்வேறு பஞ்சாயத்துகளில், இப்போ என்னுடைய தொகுதியில் கூட ஒரு சில பஞ்சாயத்துகளில் வந்து அது நம்ம பஞ்சாயத்தில் உள்ள செயல்பாடுகளை கணினி மாய்க்கின்ற படி பண்ணியிருக்கோம், அது டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அந்த வேலைகள் மிக எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணமாக என்னுடைய பஞ்சாயத்தில், என்னுடைய தொகுதியில் ஏற்றக்கூடிய ஊராட்சியில் நானே போயிருந்து அதை பார்த்தேன். அது நிச்சயமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக எளிதில் மக்களுடைய சேவைகளை வழங்குகின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. அது தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கான முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். இப்போ நாங்கள் வந்து அதை முறியடிப்பதற்காக தான் இ பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரோம். அப்போ என்ன வந்தாலும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமாக வாங்க முடியாது. அப்போ இ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மக்கள் போகிறாங்க. அதை ஒரு முழுமையாக அதை கண்டிப்பாக அதை பின்பற்றணுள்ளதை நம்ம அதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இசேவை மையங்களையே வருங்காலத்தில் பயிற்சி மையங்களாக மாற்றுவதற்குள்ள முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வர சமயத்தில் கண்டிப்பாக இசேவை மையங்கள் நடத்துகின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான பயிற்சிகள் தேவைப்பட்டால் அது நிச்சயமாக வழங்குவோம். திட்டங்களை வழங்கி கொண்டு மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இன்றைக்கு பிறந்த நாளை எட்டி இருக்கின்றார். அவருடைய பிறந்த நாளில் நான் உள்ளபடியே மனமாற அவரை வாழ்த்துகின்றேன். அவருடைய தலைமையின் கீழ் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக, நம்பர் ஒன் மாநிலமாக வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இணைந்து அவரோடு பணியாற்றுவோம் என்ற உறுதியை ஏற்கின்றேன். நன்றி, வணக்கம்.